தரமா இருக்கா? பழக்குழம்பா? போடுங்க. நாட்டு மருத்துவத்தை அப்படியே இறக்குறேண்ணா. நான் அருமையான முறையில தாய் மார்களுக்கு மட்டும் இல்லண்ணா, தாய் மாமனுக்கும் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து பழக்கருவாடு செலவு குழம்பு வைக்க போறோம். இது வந்து வவுறு புண்ணாறு, குழந்தைகளுக்கு பால் ஊறும், அந்த ரத்தம் ஊறுற பொருள் அது. மீன் செத்தா கருவாடு, நான் செத்தா பெருங்கூடு. கண்ணதாசன் சொன்னதுங்க, கண்ணதாசன் அண்ணன் மண்ணுல செய்யறேன். ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுமுறை நீங்களே சாப்பிடுவீங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்காம. ஆமா, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. நான் சேரண்ணா, பாலா திருக்கியண்ணா திருக்க திருக்க. இப்ப குழந்தை பிறந்தவங்க பிரசவத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்கணும்னா செலவு குழம்புன்றாங்க, அது என்னென்ன போட்டு வைக்கலாம்? இது வந்து சின்ன சின்னமா வெட்டணும், வெட்டி பச்சை தண்ணியில நாலு அஞ்சு அலசு நல்லா அலசி கீழே ஊத்திடணும். சரி, அதுல ஊறப்பட்டோம்னா பச்சை தண்ணியை மட்டும் ஊத்தி வச்சோம்னா அதுல உப்பு இறங்கிக்கணும். நல்லா அலசி கீழே ஊத்திப்பிட்டு அப்புறம் பச்சை தண்ணியை தூக்கி ஊத்தி சத்த ஊற வைக்கணும். மறுபடியும் நல்லா பிணைஞ்சு அலசிட்டு பூண்டு சின்ன வெங்காயம் உரிச்சு நல்லா எண்ணெயில தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இதையும் அள்ளி போட்டு துணூண்டு சீரகப்பொடி மிளகாப்பொடி இதில் போட்டு உரப்பு இல்லாமல் அப்படி வச்சு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா வெறும் தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு இதை வச்சு தொக்கு மாதிரி வச்சு கொடுக்கலாம். இல்லை இப்போ இந்த செய்முறை சொன்னீங்கல்ல, எதுக்காக கொடுக்குறாங்க? இது வந்து வவுறு புண்ணாறும், குழந்தைகளுக்கு பால் ஊறும், அந்த ரத்தம் ஊறுற பொருள் அது. இந்த பால் சுறா குழம்பு வச்சு கொடுத்தா குழந்தைகளுக்கு நம்மளுக்கு ரத்தம் ஊறும். தாய்க்கு ரத்தம் ஊறுச்சுன்னா குழந்தைகளுக்கு பால் ஊறும், நம்ம சாப்பிட்டாலும் அது ரத்தம் ஊறும். அதுதான் இது குழந்தைகள் ஆரோக்கியமா ஆரோக்கியம் வளர்ச்சி எல்லாம் இருக்கும். அதுக்கு தான் அது அவரையா பாக்குற, அவரு இன்னும் ஆறு மாசம் இருக்குண்ணா. தெரிந்த பாண்டே, இது குழம்பு வச்சு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு பால் கிடைக்கும். அதுதான் பால் சோறா. பெரியவங்களுக்கு ரத்தம் கிடைக்கும். ரத்தம் கிடைக்கும், அது ஒண்ணு. எங்க பக்கம் வந்து செலவு குழம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. குழந்தை பெத்த தாய்மார்களுக்கு வந்து செலவு தூள் அரைச்சி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து செலவு உண்டியாவும் கொடுப்பாங்க. எந்த குழம்பு வச்சாலும் செலவு கட்டும். அதே மாதிரி மருத்துவ குழம்புக்கு வந்து வேற என்ன கருவாடு பயன்படுத்தலாங்க? இதுக்கு வந்து பால் சுறா, திரிக்க, நெய் மீன், நெத்தலி, காரா. நெத்தலி போடலாங்களா? நெய் மீன்லாம் வந்து மருத்துவ காலில் கொடுக்குறோம். 100 கிலோ ஆப்பிளையும் சரி, 100 கிராம் நெய் மீனும் சரி, சரியான எதிர்ப்பு சத்தால போடுறோம். அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆப்பிளை விட நெய் மீன் வந்து அவ்வளவு சத்து சத்து உள்ள 100 கிலோ ஆப்பிளுக்கு 100 கிராம் நெய் மீன் அவ்வளவு ஒரு சமம். குழந்தைக்கு பால் கொடுக்க மருத்துவ குழம்பு கொடுக்கலாம். அப்போ வந்து திருக்கில ஒரு பீஸ், பால் சுறால ஒண்ணு, நெத்திலில ஒரு பீஸ் போடலாமா? நெத்திலில ஒண்ணு, காரால ஒண்ணு, இப்படி பண்ணால ஒண்ணு, இந்த மத்த இது பூரா தாய்க்கு சேர்க்கணும். ஒரே குழம்புல போடலாமா? ஒரே குழம்புல போட்டுக்கலாம். ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு போட்டுருமா? அது எப்படி முன்ன பண்ண வேகாது? கரெக்டா இருக்குமா? கரெக்டா நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அதுக்கு பேரு பழகுழம்பு. பழக்குழம்பு அச்சாறு பேர் பேரு பழக்குழம்பு. சரி, எல்லாத்துலயும் 100 கிராம் கொடுங்க. ஆமா, திருக்கையா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? வந்து பழக்கருவாடு செலவு குழம்பு வைக்க போறோம். ஓகேண்ணா. கிராமத்துல வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து இது வந்து செலவு குழம்புன்னு செஞ்சு கொடுப்பாங்க. கிராமத்துல மட்டும்தான் குழந்தை பிறக்குமா? சிட்டியில பிறக்க, சிட்டியில இப்பெல்லாம் வந்து மெடிசன் மாதிரி அங்க போய் கடையில போய் வாங்கி சாப்பிட்டுறாங்க. கிராமத்து வழக்கப்படி போய் ஒரு 500 ரூபாய் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த ஜாமான்லாம் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து அதை இடிச்சு உண்டை பிடிச்சி குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு கொடுப்பாங்க. அதை அதுலயும் மீந்து போறது வந்து குழம்பு மீந்து போறதா? இந்த தூள் மீறும் இல்லையா? ஆமா, அதுல வந்து கொஞ்சம் போட்டு கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. அதுல சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வேடிக்கை பார்க்க வரத்துக்கெல்லாம் போட்டு கொடுப்பாங்க திங்கிறதுக்கு. என்ன சென்றாயன், உங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்களா? கண்டிப்பாண்ணா, எங்க சித்தி எங்க அக்காவுக்கே அந்த மாதிரி செலவு உண்டா செலவு குழம்புலாம் வச்சு கொடுக்கும்போது ஒன்று உண்டியா பிடிச்சி கொடுப்பாங்கண்ணா. அது சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும். அப்ப எனக்கு தெரியாது, அது என்னமோ தார் ரோட்ல அந்த தார் உண்ட மாதிரியா இருக்கும், ஆனா சாப்பிட நல்லா இருக்கும்னா வெள்ளம் போட்டு இடிப்பாங்க. அதுல அந்த காரம் லைட்டா இருக்கும், வெள்ளம் கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால நல்லா டேஸ்டாக சாப்பிட நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 60-65 பேருக்கு சும்மா சைவ விருந்தை கொடுக்க போறேண்ணா. இந்த விருந்து கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதியா அவர்கள் அமெரிக்காவில இருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்கண்ணா. என்னென்ன கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை பிரெட் அல்வா இன்னைக்கு ஸ்பெஷலா? ஆமாம், நெய்யில் வறுத்து போடுறீங்க? ஆமாப்பா. நல்லா குருமா ரெடியா? ம், அக்கா ரெடியாக இருக்கு. ரெடியாகிடுச்சுப்பா. ம், அக்கா தம் ஓடிக்கலாம் அக்கா? அழையில போட்டு சும்மா பக்காவா எடுத்தாச்சிக்கா. கோபி 65-ஆக்கா? ஆமாங்கக்கா. இந்த உணவு அளித்த ஆதித்யா அவர்கள் மற்றும் அவங்க குடும்பம் இன்னும் மேலும் மேலும் அந்த குடும்பம் வளர்ந்து இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு எல்லாம் உதணும் என்று கட்டுறது கையலன் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேனா.
ஒரு மூணு கோயில் தான் ஒரு விடுகதை ஒரு கணக்குன்னு வச்சுக்கான் கணக்குல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அதனால உன் கணக்கு கிளியர் பண்றேன் நான் ஒரு விடு கதை போடுறாரு தான் விடு கதை போடுறாரு நான் மூணு கோயில் மூணு குளம் மக்களே நல்லா கேட்டுங்க நீங்க நல்லா சொல்லுங்க மூணு கோயில் மூணு குளம் ஒரு பொண்ணு வந்து அந்த மூணு சாமிக்கும் மாலை போடணும் ஒரு குளத்துல குளிச்சுட்டு போனா அந்த மாலை வந்து டபுள் ஆயிடும் ஆனா அந்த பொண்ணு அந்த சாமிக்கு எல்லாத்துக்கும் போட்டு போகும்போது அந்த பொண்ணு கையில எந்த மாலையும் இருக்க கூடாது அந்த பொண்ணு வந்து எத்தனை மாலை கொண்டு போயிருப்பா எத்தனை மாலை கொண்டு போயிருப்பா அதான கேள்வி அவர் கேட்ட கேள்வி புரிஞ்சுச்சா புரியலையா இன்னொரு தடவை சொன்னாலும் எங்க புரியல பொண்ணு குளிச்சுட்டு போய் மூணு சாமிக்கு மாலை போடணும் ஒவ்வொரு தடவை மாலை போட போகும்போதும் குளிச்சுட்டு போய் போடணும் போட்டுட்டு அந்த மூணு சாமிக்கு மாலை போட்டுட்டு எடுத்து போகும்போது கையில வெறும் மாலையா போகணும் ஆனா இல்ல இன்னொரு என்ன விஷயம்னா ஒவ்வொரு தடவை மாலை போடும்போதும் குளிச்சுட்டு போய் அந்த சாமிக்கு மாலை போடணும் அப்படி குளிச்சுட்டு போடும்போது அந்த மாலை ரெண்டு மாலை ஆயிடும் டபுள் ஆயிடும் ரெண்டு மாலை போட்டா நாலு ஆயிடும் அப்ப அந்த பெண் வந்து எத்தனை மாலை போட்டிருப்பா கையில எடுத்து போயிருப்பா சரி எனக்கு தெரியல நீ சொல்லு இரு இவனு சொல்ல சொல்லு இவன் தானே சொல்றான் மூணு சாமி மூணு கோயில் ஒரு பொண்ணு ஒவ்வொரு தடையும் குளிக்கும் போதும் ஒவ்வொரு பூ எஸ்ட் ஆகும் அப்ப மூணு சாமி ஒரு பூ எஸ்ட் ஆகும் ஒரு மாலை எஸ்ட் ஆகும் மாலை எஸ்ட் ஆகுனா சொல்லு உங்களுக்கு தெரியுமா பதில் தெரியுமா எனக்கு தெரியுனா விடுகதை கடைசி வரையும் பாருங்க எப்ப வேணாலும் சொல்லுவான் விடுகதை கடைசி வரையும் பாருங்க வீடியோ கடைசி வரையும் பாருங்க விடுகதை எப்ப வேணாலும் சொல்லுவான் முக்கியமா பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சமையலும் ஒரு விடுகதையும் ஏன் ஆண்கள் தெரிஞ்சு கூடாதா ஆண்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அவங்க டைமை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கடா பல கருவாடு செலவு குழம்பு வைக்க போறோம் தேவையான பொருள் பார்த்துடலாமா கண்டிப்பாண்ணா பார்க்கலாம் உராளி மஞ்சள் இது ரெண்டு ஜாதிக்காய் இது மாசிக்காய் கொத்தமல்லி காஞ்சி மிளகாய் வரமிளகாய் வளம்புரிக்காய் என்ன சவுண்ட் வந்துட்டே இருக்கு ஓமம் பூண்டு புளி நான் சத்தம் வருதுன்னு எதுக்குன்னு கேட்டியா நாளைக்கு புது மாப்பிள்ள ஒருத்தர் ஊர்ல இருந்து வந்து இருக்காரு அவர் அதுக்காக ஸ்பெஷலா வச்சிருக்கோம் அப்படி யார் அது மாப்பிள்ள வந்துன்னு இருக்காரு உன்னையோட புது மாப்பிள்ள யாரா ஆமாண்ணா கரிஞ்சீரகம் கண்டத்துப்புளி திப்பிலி தேங்காய் மிளகு மண்டவெல்லம் வசம்பு சுக்கு பால் பெருங்காயம் இதுக்கு பேர் தெரியல என்னமோ சொல்றாரு பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்க அவளை போய் கேட்டு வரணும் சதகுப்பா அந்த அக்கா சொன்னவனே கேட்டா சொல்றாங்க பாரு வால் மிளகு சித்திராத்தா என்னடா ஏற்கனவே ஒரு சித்தரத்தை சொல்ற சித்த வைத்தியமே சிறந்த வைத்தியம் கேள்விப்பட்டிருக்கியா அவருக்கு பயில இப்ப ஒரு புதுசா வந்திருக்காரு நீல கலர் வெட்டி எல்லாம் கேட்டு இருக்காரு தக்காளி கல்லுப்பா கடுகு கலப்பு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் கடைசியா கருவேப்பிலையா ஆமாண்ணா ஆர்கானிக்னா எந்த ஒரு உரங்களும் போடல வெறும் தண்ணி மட்டும்தான் பாசுறோம் முக்கியமான பொருளை சேர்க்கலடா தலைப்பு என்ன பழக்கருவாடு செலவு குழம்பு அதைத்தானே சொல்ல வர அந்த பழக்கருவாடு எங்க இப்ப காட்டுற வாங்க இதுதான் வேண்டி பழக்கருவாடு பழக்கருவாடு செலவு குழம்புக்கு பழக்கருவாடு காரப்பொடி காரப்பொடி நெத்திலி கருவாடு நெத்திலி கருவாடு பால் சோரா பால் சோரா திருக்க பால் திருக்கேனா பால் திருக்க வாழ்த்திருக்க வாழ்த்திருக்க அது பால்த்திருக்க இது வாழ்த்திருக்க கருவாடு கருவாடு ஒன்றும் இல்லையா மீன் செத்தா கருவாடு நான் செத்தா பெருங்கூடு கண்ணதாசன் சொன்னதுங்க கண்ணதாசன் அண்ணன் மண்ணில் செய்யறண்ணா இது பா சேருண்ணா இவ்வளவுமா போட போறீங்க இல்லை இல்லை அதுலேயும் சும்மா கொஞ்சம் ஒரு நாலு பீஸு இந்த மாதிரி ஆஞ்சி அப்புறமா தண்ணியில் போடணும் தலை எடுத்துடணுமா தலை எடுத்தோம்னா அந்த தலையோட குடல் வந்துடும் இந்த இருக்கா இது வந்து குடல் கருப்பாருங்க பேர் வாழ்னா வாழ் எடுத்துட்டு வாழை இப்படி ஒடிச்சிடணும் இன்றைக்கு கிள்ளிடணும் இல்லை சரிண்ணா இது ஒரு அலசி அலசி ஊற்றிட்டு அப்புறம் ஊற வைக்கணும் ஏன்னா உப்பு நிறையா இருக்கும் அதில் இப்போதைக்கு இடிக்கிற பொருளை தேவையானதை எடுத்துக்கிறோம் தட்டை எடுத்தோடனே எனக்கு இதான் ஞாபகம் வருது இந்த வச்சு ஏன் வரத விடுவல போயிச்சிரும் கை வச்சுன்னு அப்புறம் சார் விடு எடுத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டேன் மஞ்சள் ரெண்டு விராலி மஞ்சள் ரெண்டு ஜாதிக்காய் ஒன்று ஜாதிக்காய் ஒன்று மாசிக்காய் ஒன்று மாசிக்காய் ஒன்று சுக்கு ஒண்ணு சுக்கு ஒண்ணு குசும்பு ஒண்ணு குசும்பா வசம்பு வசம்பு பால் பெருங்காயம் பால் பெருங்காயம் திப்பிலி கண்டந்திப்பிலா கண்டந்திப்பிலி சதகுப்பை கொஞ்சம் சதகுப்பை கொஞ்சம் கடுகு கலப்பு அது கொஞ்சம் திப்பிலி சும்மா கொஞ்சமா திப்பிலி கருஞ்சீரகம் பால் மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறோம் சித்தரத்தை சளிக்கேற்ற சித்தரத்தை ரெண்டு பீஸு வளம்புரி காய்
ஒரு நாலு பீஸ் என்ன குரல் கேட்கும்போது முன்னாடி வான் கோழிக்கு கத்துச்சு இப்போ ஆடு கத்துது ஆடு கத்துது அடுத்தது கூப்பிடுது என்ன எனக்கு சமைக்க போறீங்க இந்த குழம்பு வந்து குழந்தை பெற்ற தாய்மார்கள் மட்டும் கிடையாது தம்பி ரத்த ஊர்னு நினைக்கிற யார் வேணா சாப்பிடலாம் ரத்த ஊர்னா ரத்த ஊர்னு உடம்புல உடம்புல ரத்த ஊர்னு ஆரோக்கியமா இருக்கணும் யார் வேணாலும் சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம்ண்ணா ஆண்கள் கூட சாப்பிடலாம் கண்டிப்பாண்ணா அடுத்தது ஓமம் பாண்டி ஓமம் முறுக்கா சொல்ல போறா இது ஓமம் வந்து குழந்தைங்களுக்கே பாண்டி இது வந்து தண்ணியில் ஊற வச்சு கொதிக்க போட்டு அந்த தண்ணியை வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க செருமானம் ஆகலனாலும் இல்லை வயிற்றால் போகலனாலும் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது ஓமம் மிளகு பாண்டி ஜீரகம் பாண்டி ஜீரகம் காஞ்ச மிளகா கொத்தமல்லி பாண்டி கொத்தமல்லி தேங்காய் போட்டுக்கிறோம் கடைசியாக வந்து சேர்ந்தார் தேங்காவா ஆமாம் இப்போ நெஞ்ச கறிக்குன்னு நினைக்கிறவங்க தேங்காய் வதக்கிடலாம் அதனால் வந்து போட்டுக்கணும் போடணும்னு அவசியம் கிடையாது மற்றபடி எல்லா ஜாமானும் போடலாம் இதுவில் தான் பாண்டி இடிக்கிற பொருள் இடிக்க முடியாதவங்க என்ன பண்ணுறது அம்மியில் வச்சு அரைச்சிக்கிறது அரைக்க முடியாதவங்க இடிக்கிற பொருள் பாண்டி இடிக்கிற பொருள் பொருள் இடிக்கிற இடியில் ரத்தம்லாம் போயிடும் போலுக்குண்ணா ரத்தம் ஊறாது போல இருக்கேன் தம்பி ரத்தம் ஊறுண்ணா ஊறுறதுக்கு தானே இந்தமாரி நல்லா ஹெல்த்தாக இடிக்கிறது நான் 1984 ஏன் ஒப்பம் ஊர் விட்டு ஓட்டானே கூட உங்க அத்தையும் சேர்த்து எட்டு போட்டான் ஓடணும் அம்மா வரலண்ணா 5 பவுனோட ஓடிருக்கான் யார் உங்க அப்பாவா ஆமாம் கூட வந்தவங்க ஓடுறதுனால இல்லைண்ணா ஒரு மாலைமே சாமி தானா அந்த ஒரு மாலை தான் எடுத்து போச்சுல அந்த ஒரு மாலை எனக்கு தான் முக்கத்தக்கால இடிச்சாச்சு இப்போதைக்கு என்ன பண்றோம் மண்ட வெள்ளத்தை போட்டு இடிச்சுக்கிறோம் அது கூட மண்டல கருப்பட்டி 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 போட்டுக்கிறோம் இந்த அளவு போட்டா போதுமா ஆ போதும் வெள்ளை வேணுன்றவங்க நிறைய போட்டுக்கலாம் வேணான்றவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் ஆளு கொஞ்சம் மூளை வளர்ச்சிடுறேன் அப்பப்போ சொல்லி கொடுத்தா தான் சொல்லுவேன் ஆமாம் ஆமாம் வளர்ந்து இப்போ இவருக்கு வளர்ந்து காதால் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாடா ஏன்னா கருப்பட்டி முன்னாடியே போடல முன்னாடி போட்டால் இலை கிடையாது இழுக்கிறது கஷ்டமாக இருக்கும் பிளான் பண்ணி போடணும் அதனால அது கொஞ்சம் கூலாக பார்த்து அப்புறம் போடணும் நிகழ்ச்சிகள் ஆரம்பம் கவனமாக கவனிங்க இனிமேல் தான் இப்போ தான் அடுப்பத்தை வைக்க போகிறோம் என்ன தம்பி நைசா ஓண்ட குடுத்துட்டு போயிட்டாரா முடிஞ்சா என்ன காஞ்சிச்சு பூண்டு போட்டுக்கிறோம் இந்த பூண்டு நல்லா பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கணும் பொன்னிறமா இந்த டெலிவரி டைம்லாம் வயிறு ஃபுல்லா உப்பிக்கும் காத்து உள்ள போயிடும் அந்த மாதிரி நேரத்தில் பூண்டு நிறையா போட்டு சாப்பிட்டாக்கா கேஸ்ட் ட்ரபிள்லாம் கிளியர் ஆகிடும் அதனால தான் நம்ம வந்து நிறையா சேர்த்துருக்குறோம் டெலிவரி டைம்னா பின்ன கொரியர் பாய் வந்து சொல்கிற தகவல் ஆஃபீஸில் இருந்தால் கரெக்டாக கொரியர் டெலிவரி ஆக போகுது வேறு வேறு காமெடி தான் வேறு காமெடியா பூண்டு நல்லா பொன்னிறமா வந்துச்சு ஆமாண்ணா இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயத்தை கருவேப்பிலை நாள் உரிய விடுமாண்டி நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது இல்லையா நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா தோட்டத்தில் வச்சுக்கா எவ்வளோ வேணால் போடுவியா கருவேப்பிலை போட்டுக்கிறோம் கழுவிட்டு போடணும்ண்ணா காலை தானே மழை பெஞ்சு ஓ அப்படிங்களா வெங்காயம் நல்லா பொன் வறுவில் வந்துச்சு அடுத்து தக்காளி போட்டுக்கிறோம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம் ஏன்னா கருவேட்டில் உப்பு இருக்கும் அவசரப்பட்டு உப்பு கனமாக போட்டுறாதீங்க பார்த்துக்கணும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம்
சும்மா லைட்டாக போட்டுருக்கேன். கருவாடு போட்டு பார்த்துட்டு அப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இப்போ தான் முக்கியமான பொருள் போட போகிறோம். இடிச்சு வச்சோம் இல்லையா, இந்த பொருள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அது இடிச்சு வச்சு போட்டுக்கிறோம். கருப்படி கிடைக்கலண்ணா இங்கே. கருப்படியா? சும்மா தரமாக இருக்குண்ணா வாசனை. போட்ட உடனே மூலிகையெல்லாம் நின்று பேச மாட்டேங்குதா? அன்றாட வாழ்வில் உணவும் முக்கியம்னா, வாழ்க்கை என்பது உணவும் சேர்த்து தானா? கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தரமாக இருக்கா? பழக்குழம்பா போடுங்க. புளி காரத்தில் ஊற்றிக்கிறோம். முடியலையே, நல்லா பார்ப்பலாம். ஏன்னா நாங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோம். ஏன்னா அதிகமாக போனால் குடும்பத்தில் சண்டை வந்துடும். அதனால் நாங்கள் கம்மியாக வச்சுருக்கோம் தண்ணியை. நீங்கள் ஒரு பத்து பேர் ஏழு பேர் கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு கிளாஸ் சேர்த்து வச்சுங்க, இல்லை ஒரு சொம்பு சேர்த்து வச்சுங்க. அதுக்கேற்ற பொருள் மட்டும் சேர்த்துக்குங்க. உப்பு மட்டும் பார்த்துக்கின்னு போடுங்க. சும்மா தரமாக கொறிச்சு கொதிச்சின்னு இருக்குண்ணா. அங்கே கொதிக்குது, என் நாக்கு துடிக்குதுண்ணா. நாட்டு மருத்துவத்தை அப்படியே இறக்குறேண்ணா. வந்து என்னண்ணா செலவு குழம்பு செம்மையாக வந்துடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னாக்க கருவாடு. ஏன்னா இது வரைக்கும் செலவு குழம்பாக இருந்ததுண்ணா. இப்போ நம்ம பல கருவாடு போகிறதுனால பல கருவாட்டு செலவு குழம்புண்ணா. சும்மா தரமாக இருக்கா? நான் போய் சோத்த போகிறேன். சோத்த போடுறேன். நல்லா விரும்பி சாப்பிடுவோங்கண்ணா. பழக்கருவாடுனா எல்லா கருவாடும் கலந்துருக்கு, அதுதான் பழக்கருவாடு. தூக்குதா? தட்ட தூக்கிட்டு வாங்க சாப்பிடலாம். பக்கத்து வீட்டுக்காரர் என்ன குழம்புன்னு கேட்குறாரு. அங்கே நின்று கேட்காத வாசனையே அங்கே போயிருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தட்டு எடுத்து நீங்கள் வருவார். செம்மையாக வந்துருச்சு. இப்போ இறக்கிறேன். இதை பார்த்தா செலவு குழம்பு மாரி தெரியல, கறி குழம்பு மாரி செம்மையாக வந்துருச்சு. கருவாடு பிடிக்காதவங்க, சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க வந்து பீக்கிங்காய் போட்டுக்கலாம், அவரைக்காய் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்க வச்சாக்கா இன்னும் வேறு லெவலாக இருக்கும். நான் அருமையான முறையில் தாய் மார்களுக்கு மட்டும் இல்லைண்ணா, தாய் மாமனுக்கும் பண்ணியிருக்கோண்ணா. ஏங்க அப்பா உண்மையாண்ணா, ஆண்களும் இது சாப்பிட்லண்ணா. அதுக்காக சொல்றீங்க? அதுக்காக சொல்றேன். சும்மா தரமா இருக்குது, எப்படி சாப்பிட போறோன்றது வாங்க பார்க்கலாம். வரணா சார், என்ன ஊரை போன ஒன்று சாப்பிட வரணா? இன்னும் தரமா இருக்கும். ஏன்னா சாப்பிட உட்காந்துட்டியா? புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்க, அதை பக்கத்து வீட்டுக்காரர். அவருக்கு பதில் அவங்க பையன் அனுப்பியிருக்கிறாரு. சும்மா தரமா வைக்கிறவனா? உனக்கு மட்டும் வச்சுக்கிறியா? ஆமாண்ணா. தாய்மாரில் ஏற்ற தாய் மாமணி இவர் தானா? அள்ளி வைங்க கருவாடை. உண்மையிலேயே உங்கள் ஊரில் என்ன பண்ணி சாப்பிடுவாங்களா? கருவாடு போடுறேன் பார்த்துக்க எனக்கு. இல்லை கருவாடு குழம்பு சாப்பிடணுன்றா ஏதாவது கதை விட்டியாண்ணா? உண்மையில் நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாரு, செம்மையாக இருக்கும். வாசனை அது முடிக்க வந்துச்சுங்க, அதனால தான் அவரை விட்டு போட்டு நான் வந்துட்டேன். ரொம்ப கோயம்புத்தூர் பக்கம் வந்து வர்ற மாதிரி இருக்கு வாசனை. சூப்பராக இருக்குது. இந்த உட்காண்டா போய் கரெக்டாக அண்ணா எப்படிண்ணா இருக்கு? நல்லா இருக்கு பாண்டே. நான் சூப்பராக இருக்குண்ணா, டேஸ்ட்டு பக்காவாக இருக்கு. இது வந்து மருத்துவ குழம்பு. அப்போ லைட்டாக சிறு கசுப்பாக தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வெள்ளம் போட்டிருக்கோம். கருப்பட்டின்னா? கருப்பட்டி ரொம்ப சேர்க்க முடியாது. சேர்த்தோம்னாக்கா மருத்துவ குணம் போயிடும். மண் மனம் மாறாத, மருத்துவ குணங்கள் நிறைந்த, தாய்மார்களுக்கு ஏற்ற, சும்மா செம்மையாக இருக்குண்ணா. இல்லைண்ணா சொல்ல வர, நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா முதல்ல செலவு குழம்பாக இருந்ததுன்னா, இப்போ வந்து செலவு வைக்கிற குழம்பாயிடுச்சா? குழம்புனாலே செலவு தானேண்ணா. காலையில் நான் சொல்ல திருப்பி இறங்க போடுறேன். இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க வீட்டில். உடம்புக்கு நல்லது. குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து உடம்பு வந்து கிளியர் ஆகும், தாய்ப்பால் கிடைக்கும், நல்ல மருத்துவ குணமுள்ள எல்லா பொருளும் போட்டு நாங்கள் சமைச்சிருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும், உடம்பு நல்லா கிளியர் ஆகிடும், குழந்தைங்களுக்கு நல்லா பால் கிடைக்கும். இதெல்லாம் சாப்பிடுங்க, உங்கள் அம்மா வீட்டில் போய் சாப்பிடுங்க. விடுகதைக்கு பதிலே சொல்லா சொல்றேன். இப்ப விடுகதை புரிஞ்சிருச்சுண்ணா? விடுகதை புரிஞ்சிருச்சு. விடுகதை சொல்லுங்க, என்ன நீங்க கத்துட்டீங்க? மூணு குளம், மூணு பிள்ளையாருன்னு வச்சுக்க. ஒரு குளத்துக்கும் போய் குளிச்சுட்டு ஒரு மாலை போட்டா இன்னொரு மாலை எக்ஸ்ட்ரா ஆயிடும். அப்ப எத்தனை மாலை போட்டா வெளியில வரும்போது வெறுங்கையா வரணும் அப்படின்னு இவர் விடுகதை போட்டிருக்காரு. அது என்னன்னு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு தான் பதில் தெரியுமா? சொல்லவா சொல்லுங்க. கேமரா ஆஃப் பண்ணு. தம்பி பதில் தெரியுமா? நானே சொல்லட்டுமா? இல்லண்ணா எனக்கு பதில் தெரியும். சரி நீயே சொன்ன சாட்டு போனா மொத்தம் மூணு கோயில் ஆச்சா? மூணு சாமி. மூணு சாமி.
ஒரு குளத்துல போய் குளிக்கும் போது ஒரு மாலை போடும் போது ஒரு மாலை எக்ஸ்ட்ரா ஆகுது. எத்தனை மாலை எடுத்துட்டு போறன்றதானே கணக்கு. எத்தனை மாலை எடுத்துட்டு போனாங்க? ஏழு மாலை எடுத்துட்டு போனாங்க. கணக்கு பண்ணு. முத சாமிக்கு 14 மாலை ஆயிதா, முத சாமிக்கு 8 மாலை போடுறாங்க. மீதி எத்தனை மாலை கையில இருக்கும்? 14 8 போச்சுன்னா மீதி 4 நாலா? 6 மறுபடியும் வந்து குளத்துல முங்குறாங்களா? 6 6 12 மாலை எடுத்தா 12 பாதி எவ்வளவு? 12 பாதி 12 வந்து 12 மாலை இருக்கா? மறுபடியும் அடுத்த சாமிக்கு 8 மாலை போடுறாங்க. ஓகேவா? 8 12 போச்சுன்னா எவ்வளவு? 12 போச்சுன்னா இல்ல 12 போச்சுன்னா 4 4 அடுத்த குளத்துல குளிக்கிறாங்களா? 4 நாள் 8 ஆயிடுதா? இப்ப 3 சாமிக்கு 8 மாலை வந்துச்சா? ஓகேண்ணா. ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுமுறை நீங்களே சாப்பிடுவீங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்காம. ஆமா, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. ஓகேண்ணா. இதே மாதிரி புது புது சமையல் எல்லாம் பாக்கணும்னா எங்க சேனல்ல பாருங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கட்டுறது கையோட சேனல்லையும் கேக்கே புட் டிராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. சேனல் Facebook பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஆதியா அவர்கள் வாழைப்பழம் மதிய விருந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஆதி அண்ணன் வந்து அமெரிக்காவில இருந்து கொடுத்திருக்காங்க. இன்றைய நாளில் ஆர்யா அவர்கள் எங்கள் குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பான உணவு வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து வாழ்த்து கூறுகிறோம். நன்றி நன்றி. சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா தம்பி? சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பிடுங்க தம்பி, சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா இருக்கா தம்பி? நல்லா இருக்கா? பிரியாணி நல்லா இருக்கா பாப்பா? சாப்பாடு நல்லா இருக்கம்மா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? அன்பான விருந்து ஆதியா அவர்கள் அமெரிக்காவில் இருந்து சும்மா சிறப்பாக கொடுத்துருக்காங்கன்னா என்ன குழந்தைகள்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா சுட சுட கொடுத்துருக்கோம் மதிய விருந்து. ஆதித்யா அவர்கள் குடும்பம் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து இந்த மாரி மக்களுக்கெல்லாம் உதவணுன்ட்டு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நம்ம குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னா. இதேமாரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் வச்சுருங்க, கேக்கே புட்டுன்ற வச்சுருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.